குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னும் நீங்க கால் பண்ணலாம். குறிப்பா கொரோனா பத்தின பல விதமான சந்தேகங்களை தொடர்ச்சியா நீங்க கால் பண்ணி ஒவ்வொரு நாளும் கேட்டு இருக்கீங்க. அது சார்ந்த கேள்விகளை இன்னும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-4-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக SRM ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் மையப்பன் அண்ட் டாக்டர் சிவபாலன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். கொரோனா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இப்ப இருக்க காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் எல்லாருமே அடிக்கடி பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணக்கூடிய நேர்கள் பலருமே என்ன கேட்கறாங்கன்னா, நார்மலா சளி ஒரு தொண்டை கமரதல் இருக்கும் போதே வந்துட்டு கொரோனாவா இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் பல பேரும் எல்லா சளி தொந்தரவுமே கொரோனா கிடையாதுன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த கேள்விகள் தான் அதிகப்படியா வருது. ஸோ கொரோனாக்கு பேசிக்கா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் சார்? நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அல்லது ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. காமன் சிம்டம்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஃபீவர், காய்ச்சல் முதல்ல, காய்ச்சலுக்கு அப்புறம் இருமல், இருமலாக இருந்தாலும் அது வறட்டு இருமலாக இருக்கும், ட்ரை காஃப் அந்த மாதிரி இருக்கும், ஹெட்ஏக், தலைவலி, தொண்டை வலி, இதெல்லாம் தான் இனிஷியல் சிம்டம்ஸாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் ஒரு அக்கேஷனலாக வரப்போகிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ச்சியாக இருந்து அதோட உடம்பு தளர்ச்சி, வீக்னஸ், பசியின்மை இதெல்லாம் இருந்ததுன்னா தென் உங்களுக்கு அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். ஒரு டாக்டரை அணுகிறது பெட்டர், அல்லது அதுக்குள்ளே டெஸ்ட்டை பண்ணி பார்க்கறது பெட்டர். ஒரு சாதாரண இருமல் சளிக்கு வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருந்துச்சுனாலோ, ஃபீவர் அக்ரஸிவ் ஆச்சுனாலோ, இது மாதிரியான பிற சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தான் கொரோனானு சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொரோனா பற்றின அச்சம் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் நிறைய பேர் வெளியில் ஒர்க்குக்கு வராங்க. குறிப்பாக எடுத்துக்கணும்னா டாக்டர்ஸ் வராங்க, துப்புரவு தொழிலாளர்கள் வராங்க, மீடியா பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் ஒர்க்குக்கு வராங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் தனிமைப்படுத்துதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொதுவாக கொரோனாக்கான சிம்டம்ஸ் இருக்குது, இவங்க ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி ஸ்லிப் வீட்டு வாசல் ஒட்டி இருந்தாலும் அவங்களை எப்படி தனிமைப்படுத்துறாங்களோ அதே போல வேலைக்கு போயிட்டு வர மற்றவங்களையும் பிற வீடுகளில் உள்ளவங்க தனிமைப்படுத்துறாங்க. இது எப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார்? இல்லை, இதில் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த அச்சம்ன்றது ஒரு தேவையான அச்சம் தான். ஏன்னா வந்து இந்த கொரோனாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற ஒரு வைரஸ் நோய்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. அதுதான் இது வரைக்கும் அந்த ஒரு ரிசர்ச்லலாம் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இது மனிதர்கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ வந்து இந்த நோயை தடுக்கிறதுல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படும் போது தான் நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த குரோத் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். அப்போ இப்போ உள்ள சூழலில் இந்த ஒரு 21 நாட்கள் ஒரு ஊரடங்குன்றது மிக மிக அவசியமான ஒன்று. இது மட்டுமே தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு சொல்கிற ஒரே ஒரு வழிமுறை, அதுதான் லாக்டவுன் மட்டும்தான். அப்போ வந்து எல்லாருக்குமே இதை தடுக்க வேண்டிய, இந்த பரவலை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால இது நடை. அப்போ எசென்ஷியல் சர்வீஸ்க்குன்னு போயிட்டு வரவங்க, இப்போ டாக்டர்ஸு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இது வந்து இது தவிர்க்க முடியாத வேலைன்றதுனால போயிட்டு வர வேண்டியிருக்கு. பட் வந்து இப்போ அரசாங்கமே என்ன சொல்கிறாங்க, இந்த கொரோனா வார்டில் டியூட்டி பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து வீட்டுக்கு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல்லே இருந்து நீங்கள் வந்து ஒரு 14 நாள் ஹாஸ்பிட்டலே தனிமைப்படுத்தி சிம்டம்ஸ் இல்லாத பட்சத்தில் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல மூவ் தான். அதே மாதிரி தான் துப்புரவு தொழிலாளர்களும் இந்த ஒரு நோயாளிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வந்து ஒரு நோய் தொற்றை வந்து அவங்களுக்கு தாக்குறதுக்கான ரிஸ்கி ஜாப்ல இருக்கும் போது என்னன்னா, அப்போ அவங்க வந்து தங்களாவே தங்களை தனிமைப்படுத்திக்கிறதுன்றது மிக மிக அவசியமான, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு அட்ரிஸ்க் இண்டிவிஜுவலில் இருக்காங்க. ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன்றவங்க பொதுவாக வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க உள்ள இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து ஒரு அட்ரிஸ்க் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால அப்போ இவங்ககிட்ட ஒரு வைரஸ் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றவங்களோட அதிகமாக இருக்கிறதுனால அப்போ இவங்களை தனிமைப்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இன்னும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கண்ணன், சென்னையிலிருந்து பேசுறேன். இங்க சோசியல் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இருக்கணும்னு சொல்றாங்களே. ஆமா. இப்ப பைக்ல போகும்போது 3-4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது அதனால தொற்று பரவாயில்ல, அப்புறம் ஏன் அதெல்லாம் இருந்தடா பண்றாங்க?
ஓகே, பைக்ல போகும்போது டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்றோம்ல, இருந்தாலும் வெளியில போறதை பைக்ல போறதை ஏன் அவாய்ட் பண்ண சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. இது வந்து இப்போ கம்ப்ளீட்டா நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியறது இல்ல. இப்போ வந்து இப்போ இன்னைக்கு காய்கறி கடைக்கு போறோம், ஒரு மளிகை கடைக்கு போறோம்னா அப்போ வந்து அந்த ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் அங்கே வந்து மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றது அது ஒரு சந்தேகத்துக்குரியது தான். அது எல்லா நேரத்திலையுமே முடியாத ஒன்று. இப்போ வந்து இன்னைக்கெல்லாம் ரேஷன் கடையில் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது என்னன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சிது. அப்போ வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கிறது அந்த அது மாதிரி இடங்கள்ல சாத்தியம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் இப்போ எந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு அதுக்குமே ஒரு டைம், காலையில் மட்டும்தான் கடைகள்லாம் திறந்துருக்கணும் அந்த நேரம். ஏன்னா இந்த ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் அங்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்றதுனால அதை பண்ணுறாங்க. மற்றபடி பைக்கில் போகிறது வரதுன்றது நம்ம வந்து எல்லா நேரமும் பைக்கிலே போகிறதில்ல வரதில்லை இல்லையா. இன்னொன்று பைக்கில் போகிறதுன்றதே ஒரு தேவையில்லாத ஒன்று தான். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது. ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கொஞ்சம் சேஃபான சுச்சுவேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க சார். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? அனிமல்ஸுக்கு வெளியில சுத்துற அனிமல்ஸுக்கு எல்லாம் வரலீங்க, அதை பத்தி கொஞ்சம் இன்னாலு நான் கேட்டிருந்தா தவறும் நினைச்சிடாதீங்க, என்னன்னு பாக்கலாம். அனிமல்ஸ்க்கு பரவலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா அனிமல்ஸுமே வெளில தான் சுத்துது, டாக்ஸ்க்குலாம் பரவலையே, மற்ற அனிமல்ஸ்க்கு பரவலையே. இந்த வைரஸ் வந்து மனிதனிலேருந்து மனிதருக்கு தான் இது பரவுமே ஒழிய விலங்குகள் வந்து இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வழி இல்லை. இதனுடைய ஆரிஜின் பார்த்தா பேட்ஸ், வவ்வால், அது பேங்கோலின்னு இந்த எறும்பு தின்னி அதிலேருந்து வந்தது தான். பட் அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் மாறி மியூட்டேஷனுங்கிற முறையில் மாறி அது வந்து மனிதனை அஃபெக்ட் பண்ணி மனிதனுக்கு மனிதன் எளிதாக பரவக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது விலங்குகளை இந்த ஸ்ட்ரெயின், இப்போ இருக்கிற உலகளாவிய இந்த ஸ்ட்ரெயின், இந்த வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் விலங்குகளை தாக்காத ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்குது. குறிப்பாக மனித இனம் மட்டுமே இதில் தாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இது விலங்குகளை வந்து அஃபெக்ட் பண்ணுறதில்ல. மனிதர்கள்கிட்ட விலங்குகளுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஜீன் மியூட்டேஷன் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெயின் மாறிடுச்சு. அதனால வெறும் மனிதர் டு மனிதர் தான் பாஸ் ஆன் ஆகும்னு சொல்றாங்க சார். நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மனித இனத்திலயுமே குறிப்பா இளம் வயதினரை வந்து அவ்வளவா அஃபெக்ட் பண்றது இல்ல. அதுக்கும் பல காரணங்கள் இருந்தாலும் வயதானவர்கள், முதியவர்கள், 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், பல பிரச்சனைகள் உள்ளவர், சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி உள்ளவங்களை தான் ஈஸியாக தாக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸுக்குன்னு ஒரு சில தனித்தன்மை இருக்குது, அதில் இந்த விலங்குகள் வந்து அஃபெக்ட் ஆகுறதில்ல. ஓகே, நான் ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் சரி. இது நம்மளோட சயின்டிஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கன் சயின்டிஸ்ட், இந்தியன் ஆரிஜின்லேருந்து அவங்க உருவாகியிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைரலஜிஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போதும் அவங்கள தாக்கி கொரோனா அவங்க இறக்கும் போதும் ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ஒரு காரணம் வருதுன்னா, ஓகே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களாலே ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியலன்றப்போ நமக்குலாம் ஈஸியாக பரவிடுமோ, அவங்க நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கே பரவிருக்கேன்ற ஒரு அச்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அதிகப்படியா தாக்குது, ஏன் அவங்க அவங்க ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கலையான்ற கேள்வியும் வருது. இதற்கான பதில் தர முடியுமா சார்? இல்ல, இதனுடைய வந்து ஒரு ஆக்குபேஷன் ஹசார்ட் தான் இதெல்லாம். எப்படி ஒரு டாக்டர் சமூக விலகலை கடைபிடிச்சாலும் எப்படி அவர் வந்து அதுல தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, அல்லது துப்புரவு பணியாளர்கள், நர்ஸுகள், அதே மாதிரி காவல்துறையை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் இந்த தாக்கக்கூடிய அந்த ஆக்குபேஷன் ஹசார்ட்ஸ் ஆர் மோர். என்னதான் நம்ம வந்து தற்காப்பு சாதனங்கள்லாம் வச்சிருந்தாலும் இதனுடைய விளைவுகளை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய என்ன சொல்றது, அந்த அந்த வேலை அந்த மாதிரி இருக்கு. அதில் தான் இந்த சயின்டிஸ்ட் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஊடகங்களில் வந்திருக்கு, அந்த சவுத் ஆப்பிரிக்கன் சயின்டிஸ்ட், இந்தியன் ஆரிஜின் அவங்க, அவங்க இறந்து போனது காரணம் இந்த ஆக்குபேஷன் ஹசார்ட் தான். ஓகே, கொரோனா பத்தி பல கேள்விகள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா வந்துட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்துட்டு நிறைய பேர் லாக்டவுன் உள்ள இருக்காங்க, பட் இருந்தாலும் மது பழக்கம் இது மாதிரி ஒரு சில தீய பழக்கங்களுக்கு உள்ளானவங்களை வந்துட்டு வீடுகளில் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க உடனடியாக வெளில போகணும் இல்லை மது அருந்த வேண்டியம்ன்ற கட்டாயம், இதை வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த லாக்டவுன் பீரியட சைக்கலாஜிக்கலா எப்படி சார் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மாதிரி சமாளிக்க முடியும்?
இதில் ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒரு மது பழக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு இது மாதிரி ஒரு நீண்ட நாள் ஒரு 21 நாள் ஒரு லாக்டவுனில் மது கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி அடிக்கிறவங்க எல்லாருமே வந்து நோயாளி கிடையாது. இதில் வந்து ஒரு ஒரு ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு நோயாளிகள், அதாவது இந்த ஆல்கோஹால்னால் வரக்கூடிய நோயாளிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஆல்கோஹால் இல்லாத பட்சத்தில் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு பாப்புலேஷனை நம்ம கம்பேர் பண்ணால் அது ஒரு 1% 2% தான் இருப்பாங்க. மீதி பேர் எல்லாமே ஒரு ரெகுலர் ஒரு சோஷியல் ஒரு ட்ரிங்கர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஆல்கோஹாலை நிப்பாட்டிடுறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அதுவும் நம்மளை மாதிரியான ஒரு சமூகத்துலலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறோன்னா கூட 42 நாள் அவங்க சாப்பிடாம தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது. மற்றபடி ஒரு டிபெண்ட் இண்டிவிஜுவலுக்கு, இந்த குடி நோயாளிகளுக்கு இப்போ ஆல்கோஹாலை திடீர்னு கிடைக்காம போகும்போது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடல் ரீதியான பாதிப்புகளும் வரலாம், உளவியல் ரீதியான பாதிப்புகளும் வரலாம். அப்போ வந்து அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள வந்து மருத்துவமனை கூப்பிட்டு போகணும். இப்போ அரசாங்கமும் வந்து நல்லா தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரியான ஒரு ஆல்கோஹால் டிபெண்ட் இண்டிவிஜுவல், இது மாதிரி ஆல்கோஹால் விட்ரால் சிம்டம்ஸ், ஆல்கோஹால் இல்லாதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலையும் ஒரு அங்கே உள்ள மனநல பிரிவில் வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வெளியே ஒரு அவுட்ரீச் பிஹெச்லாம் கூட இதுக்குரிய மாத்திரைகள் மருந்துகள் கிடைக்கிறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி ஒரு குடி நோயாளியாக இருக்கிறாரு, அவர் வந்து ஆள்காலத்திலே நிப்பாட்டினதுனால அவர்கிட்ட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் வருது, இல்லை உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அப்போ வீட்டில் உள்ளவங்க உடனடியாக அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அட்மிஷன் பண்ணி அதுக்குரிய மருத்துவ முறைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்கள வந்து இதிலேருந்து சரி பண்ண முடியும். இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இது மாதிரியான ஒரு லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு வந்து பல உளவியல் சிக்கல்கள் வரும். அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணலாம். இப்போ நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து ஆல்கோஹாலில் அதனால சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பேப்பரில் படிக்கணும். அப்போ பல பிரச்சனைகளை நம்மளால் வீட்டில் வச்சு டீல் பண்ண முடியாது அவங்கள. அப்போ நல்லாவே தெரியுது ஒரு குடி நோயாளியாக இருந்தவர் ஆல்கோஹால் நிப்பாட்டார், ஆல்கோஹால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக ஒரு மருத்துவமனை கூப்பிட்டு போய் அவர் அட்மிஷன் போட்டு ஒரு வைத்தியம் பண்ணுறது தான் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஓகே, இதற்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க புதுக்கோட்டையிலிருந்து பேசுறோம். என்னோட பொண்ணுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கு. ஓகேம்மா. நைட்ல வந்து தும்புறாங்க, இருமுறாங்க, ஆனா பகல் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அவங்க எல்லாம் வெளியில அனுப்பலாமா, இல்ல வாசலு கூட வர்றதுக்கே பயமா இருக்கு, டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்களை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறது, என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, இது இம்யூன் சிஸ்டம்னு, இது சாதாரண ஒரு அலர்ஜி, இது தும்மல் இருமல், அதுக்கு வந்து அவ்வளவு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுவே தொடர்ச்சியாக இருந்து அதனுடைய, நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு அறிகுறிகள், தொண்டை வலி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் கூட இருந்ததுன்னா அதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய உடம்புலே உள்ள ஒரு தற்காப்பு, இயற்கையாக உள்ள தற்காப்பு திறனை வளர்த்துக்கிறதுல நம்மளுடைய ஆகாரங்கள், பர்சனல் ஹைஜீன் அது ரொம்ப முக்கியம், சுய ஒழுக்கம் அந்த மாதிரி, சோஷியல் டிஸ்டன்சிங் இதையெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய அந்த இதை கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. நல்ல காய்கறிகள், பழங்கள், வைட்டமின் சி சத்து, புரதச்சத்து, இந்த மாதிரி சாப்பாடுகளை நம்ம வந்து சாப்பிட்ணும். அன்றாடம் பல பேர் எடுத்துக்கிறது, வீடுகள் எல்லாருமே எடுத்துக்கிறது. இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த பாராசிட்டமால்கான டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். இம்போர்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த பாராசிட்டமாலுக்கு அந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்குதா சார் இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும்? அது ஒரு சிம்டம் வைஸ் குறைக்கும். அதாவது பாராசிட்டமால் மாத்திரையை போட்டோன்னா அந்த நேரத்துக்கு உங்களோட ஃபீவர் குறையும். பட் நீங்கள் எப்போவுமே ட்ரீட் த காஸ் நாட் த சிம்டம் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அதாவது எப்படின்னா, காரணத்தை தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும். காரணம் என்ன, அது சாதாரண காய்ச்சலா அல்லது கொரோனா வைரஸா, அதற்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணாதான் அந்த காய்ச்சல் பரிபூர்ணமாக குணமாகும். ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு சரியாக திருப்பி 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 வரும். இட் கம்ஸ் லைக் எ சைக்கிள். ஸோ அதனால்
அது என்ன காரணம், அது கொரோனா வைரஸினுடைய இன்ஃபெக்ஷன் தானே, அதுக்குள்ள வைத்திய முறைகளை நம்ம கடைபிடிக்க தான் வேணும். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? இப்ப என் பேர் வந்து சல்மான் கான், நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஓகே, தொற்று உள்ள நபர் வந்து கடையில வியாபாரம் பண்றாங்க, பாலா இருக்கலாம் இல்ல காய்கறியா இருக்கலாம், அங்கடியில ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், அந்த பொருட்கள் மூலம் பரவுறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அது வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வது எப்படி? வெளியே கடைக்கு போயிட்டு நீங்க என்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சோப் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்களுமே நல்லா வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு கையெல்லாம் நல்லா சோப்பில் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான திங்ஸ் வாங்க போகிறதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் போகிற மாதிரி வச்சுக்கணும். வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் மட்டுமே தான் போகணும், மாறி மாறி எல்லாருமே போய் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரி வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி இருந்தோம்னா இது மாதிரியான ஒரு ரிஸ்கி எக்ஸ்போஷர்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். நிச்சயமாக வந்து யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்றது நம்மளால் கண்டுபிடிக்காத முடியாத பட்சத்தில் நம்மளே இதுக்குரிய ஒரு ஒரு முறைகள்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் வந்து நம்மளே பர்சனலாக எடுத்துக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு. நிச்சயம் பொருட்களை க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி கொரோனா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கொரோனா சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போது அதிகப்படியாக வயதானவர்களுக்கு தான் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிற நோய்கள், சுகர், பிபி இது மாதிரியான பிற நோய்கள் இருக்கவங்களுக்கு தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார். கொரோனா வந்து லங்ஸை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தாண்டி வேறு என்னென்ன உள்ளுறுப்புகளில் அதிகப்படியான பாதிப்பு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் பார்க்குறீங்க சார்? கொரோனா வந்து மெயினாக வயதானவர்கள் தான் தாக்கம், அதாவது ஹையர் பர்சன்டேஜ் தாக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் ஹையர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள். அந்த இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், ஹைப்பர் டென்ஷன் அதாவது இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, கார்டியாக் ப்ராப்ளம், இருதய நோய் உள்ளவங்க, இதையெல்லாம் மீறி கேன்சர் பேஷண்ட்ஸு, பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஆன் டயாலிசிஸ் டயாலிசிஸில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணவங்க, இவங்கெல்லாம் இம்யூனோ சப்ரஷனுங்கிற ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ஆல்ரெடி அவங்க உடம்புல ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த கொரோனா வைரஸினுடைய மெயின் தாக்கமே அந்த இம்யூன் சிஸ்டத்தை தான் அது தாக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஒரு பையன் ரொம்ப குறைச்ச மார்க் வாங்கியிருக்கான், அப்புறம் இன்னும் சரியாக படிக்கலைன்னா எப்படி குறைஞ்ச இன்னும் மார்க் குறையுமோ, அது போல் இந்த இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சதில் போய் இந்த கொரோனா தாக்கும் பொழுது இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் மோர் சசப்டபிள், அதாவது அந்த தாக்கத்துக்கு அடிபடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது கொரோனா வைரஸ் மெயினாக தாக்கக்கூடியது சுவாசத்தை, அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். பட் அல்டிமேட்லி அதனுடைய செப்சிஸ் ஷாக் வந்த பிறகு அது எல்லா ஆர்கனையுமே அஃபெக்ட் பண்ணும், குறிப்பாக கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணிடும். மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் தே வில் கோ ஃபார் ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி செயலிழந்துடும். கிட்னி செயலிழந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து உயிருக்கே ஆபத்தான முடிவாக போகும். ஸோ இனிஷியலாக அது சுவாசத்தை சுவாச பையை வந்து அல்லது நுரையீரல் அஃபெக்ட் பண்ணாலும் அல்டிமேட்டாக இறுதியாக அது எல்லா ஆர்கனையும் குறிப்பாக சிறுநீரகத்தை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ எஸ்பெஷலி இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸு அல்லது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து. ஓகே சார், அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க கேள்வி. மதுரையில இருந்து பேசுறேன் மேடம், பேர் ராஜான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கிராமத்துல ரிமோட் வில்லேஜ்ல இருந்து தான் பேசுறேன். ஓகே சார், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்ல அப்படிங்கறது, இப்ப நான் கிராமத்துல இருக்கிறதுனால சொல்ல வர அவேர்னஸ் நல்லாவே வந்துடுச்சு. அவங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, ஈவன் மார்க்கெட் போனாலும் சரி, வேற எங்கேயாவது ஜாப்புக்கு போனாலும் சரி, சரியா மெயின்டைன் பண்றாங்க, அது ஓரளவு வந்துருச்சு. இதுல நான் என்னோட குவஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனோட வைரஸோட ஸ்பிரீடிங் வேகம் வந்து அதிகமா இருக்குங்கிறது நம்ம மீடியா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா?
இதனுடைய வேகம் அதிகமா. அதே நேரத்துல உடம்புக்குள்ள வந்த பிறகு இது எத்தனை நாள் உயிரோட இருக்கும் அப்படிங்கறது இன்னும் வந்து மக்கள்கிட்ட என்ன போய் சேரல. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நார்மல் ட்ரீட்மெண்ட் தான் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நார்மல் மெடிசன் எடுக்கிற பொழுது அவங்க இத்தனை நாள் மட்டும்தான் அந்த வைரஸ் இருக்கும், இப்ப நார்மல் மெடிசன் எடுத்தாலே சரியாயிடுதுங்கிறது நம்ம ரெக்கவரி ஆனது பீப்புள்ஸ் வர்றாங்க. இது என்ன மக்கள்கிட்ட வந்து வரல. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தும்மலோ சளியோ காய்ச்சலோ வந்தால உடனே செத்து போயிடுவாங்க. இந்த எண்ணம் வந்து மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அதுக்கு ஏன் என்ன விழிப்புணர்வு கொடுக்கல? இந்த ரெண்டு கொஸ்டின் தான் வைக்கிறேன். அது அது செஞ்சா இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அதுக்காக ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கிறதுக்காக சொல்லல, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப உள்ள இருக்கிறவங்களே சாதாரண ஃபீவர் வந்தாலும் செத்து போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் நீங்க கொடுக்கணும்னு விரும்புறேன் மேடம். இதுல வந்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு கரோனா நோய் அப்படின்றது ஒரு உயிர்கொல்லி நோயின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்த ஒரு வைரஸ் ஒரு எபிடமிக்கெல்லாம் நம்ம ஒரு சார்ஸு, ஒரு மெர்ஸு, ஒரு எபோலா மாதிரியான அந்த வைரஸ் தொற்று நோய்களெல்லாம் பார்க்கும்போது இதோட இறப்பு சதவீதம் வந்து மிக மிக கம்மி தான். ஒரு 2% தான் இதோட இறப்பு சதவீதம் இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு கரோனான்ற நோய் வந்துடுச்சுனாவே எனக்கு உயிருக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி அச்சப்பட்டுக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. 90% மேலே உள்ளவங்களுக்கு இது சாதாரண சளி இலுமறு மாதிரி வந்துட்டு போகிறதுக்குரிய ஆராய்ச்சி முடிவெல்லாம் அப்படி தான் சொல்லுது. அதனால் வந்து இது மாதிரி கரோனா வந்துடுச்சுனாவே நம்ம வந்து உயிருக்கு மோசமாயிடுமோ, ஒரு பல பிரச்சனைகள் உடம்புல வந்துடுமோ அப்படின்னு மக்கள் வந்து அச்சப்படணுன்றது அவசியம் இல்லை. எதுக்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது மிக வேகமாக பரவக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படும் போது என்னன்னா, அப்போ வந்து இறப்பு எண்ணிக்கைன்றது அதிகமாக போகும். அதுவும் வந்து குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஒரு வயதானவர்கள்லாம் வந்து இதனால் வந்து ஒரு மிக மோசமாக பாதிக்கக்கூடிய நிலமையில் இருக்கிறதுனால தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மக்கள் எல்லாமே இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகள், சோசியல் டிஸ்டன்சிங் இல்லை லாக்டவுன்லாம் சொல்கிறமே தவிர, இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதனால் அதை நினச்சி மக்கள் அச்சப்பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வைரஸ் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு 14 அதோட சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ நாள் உடம்புக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்தந்த மனிதரோட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது. அது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க பட்சத்தில் வந்து இது ஒரு ஒரு 10 ஒரு சரியாகக்கூடிய ஒரு நோயாக தான் இது இருக்குது. அப்படி தான் மருத்துவ உலகமும் சொல்லிகிட்ருக்கு. அதனால் இதை குறித்து நீங்கள் வந்து பெரிதாக அச்சப்படணுன்றது அவசியம் இல்லை. நிறையா பரவிடக்கூடாதுன்றதுனால ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒரு எச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் கடைபிடிக்கிறது மூலிமா இதோட பரவலை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ தொடர்ச்சியா பேசலாமா? இணைப்பு துண்டிச்சுட்டாங்க. மூச்சு திணறல் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லேடியா இருப்பாங்கன்னு தோணுது சார். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, இதற்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல். அந்த மூச்சு திணறலை வந்து நீங்கள் ஒரு வார்னிங் சைனாக கூட எடுத்துக்கலாம். அது வரைக்கும் காய்ச்சல், இருமல், சளியை வந்து நம்ம வைத்தியம் பண்ணி இருந்தாலும் இந்த மூச்சு திணறல் வருது அப்படின்னாலே அது கொரோனாவுடைய சிம்டமாக கூட இருக்கலாம். இட்ஸ் அ வார்னிங் சைன். ஸோ கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுக வேண்டியது அல்லது ஒரு மருத்துவமனையில் இது பண்ணி அதுக்குள்ளே டெஸ்ட்டை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான அத்தியாவசியமானதாகுது. ஒரு நேசல் ஸ்வாப் மூக்கிலேயோ அல்லது தொண்டையிலேயோ ஒரு ஸ்வாப் எடுத்து பார்க்க வேண்டியது. அதற்கு இல்லைன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது பிளட் டெஸ்ட் அரசாங்க ஆஸ்பத்திரியிலையும் இருக்குது, அரசாங்க மருத்துவமனைகள்லேயும், தனியார் லேப்லேயுமே அரசாங்கம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்தா கொரோனா பாசிட்டிவாக என்னங்கிறது தெரியும். ஸோ இந்த மூச்சு திணறல் வருதுனாலே ஒரு வார்னிங் சைனை எடுத்து அதற்குரிய டெஸ்ட்டு அந்த இதையும் பண்ணி அதுக்குள்ள மருத்துவ வழிமுறைகளையும் பண்ண வேண்டியது மிக அவசியம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் கண்ணன், நான் திருவான்மியூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே கண்ணன், உங்களோட கேள்வி என்ன சார்? டாக்டர் கொஞ்சம் முன்னாடி வந்து சொன்னாரா, இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரும்போது நம்ம ஹைஜீனும் பாத்துக்கணும், நம்ம சானிடைஸ் பண்ணணும், அதே மாதிரி பொருளையும் சானிடைஸ் பண்ணணும்னு. ஆனா இப்போ எடிபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் சானிடைஸ் பண்றது? அதுல வழியா ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது கன்ஃபார்ம்டா இருக்கு, ஆனா அதை எப்படி சானிடைஸ் பண்றது? காய்,
இந்த மாதிரி பொருட்கள்லாம் எப்படி சானிடைஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் தண்ணியில போட்டாலும் அது கெட்டு போயிடுது, அது உடனே வெந்நீர்ல போட்டோ அதை சானிடைஸ் பண்ண முடியல. அது மட்டும் எப்படின்னு கொஞ்சம் ஏதாவது ஐடியா கொடுக்க முடியுமா? நான் டிவியில பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணாவே போதும். பெருசா நீங்க சானிடைசர்லாம் போட்டு பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அதை வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெது ஒரு ஒரு லைட்டான ஒரு வெதுவெதுப்பான நீர்ல வந்து நல்லா போட்டு அதை வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறதே போதுமானது. அதுக்கு மேல எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கு குக் பண்ணும்போது அதுல இருக்க கிருமிகள் சாகிறதுக்கான அதிகமான சாத்தியக்கூறுகள். பாயில் வேக வச்சு நம்ம எந்த ஐட்டம் சாப்பிட்டாலும் அதுல வந்து எந்த வைரஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எடிபிளான பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடுறதால அது மூலமா பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு சார். Thank you so much for calling. நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு கைகள் சுத்தமா கழுவணும் அப்படின்றதும் அடிக்கடி எல்லா டாக்டர்ஸுமே முன்வைக்கக்கூடியது, கவர்மெண்ட்டும் முன்வைக்கக்கூடிய பொருளா விஷயமா இருக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்றவங்க பல பேர் சுத்தத்தை பத்தி தான் கேட்கறாங்க. இது ஒரு பெரிய ஒரு அப்சஷனாவே மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மட்டும் மோசடி இருந்தது போக இப்ப நிறைய பேருக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. அதிகமா வாஷ் பண்ணணும், அதிகமா வாஷ் பண்ணணும், முகத்துல கை வைக்கிறதே ஒரு நம்மளோட உடல் உறுப்புல கை வைக்கும் போதே ஒரு அச்சம் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இது இந்த அளவுக்கு அக்ரெசிவா பாக்கணுமா சார்? இல்லை, நான் வந்து இதை ஒரு வகையில் வந்து இது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு ஒரு பயங்கர ஒரு நெரு ஒரு மக்கள் தொகை அதிகமான ஒரு நாட்டில் வந்து அப்போ சுகாதாரன்றது மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ வந்து தனி மனித சுகாதாரம் எவ்வளோ எவ்வளோ தேவையானது இன்னைக்குள்ள ஒரு சூழலில் அப்படின்றது வந்து மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் எப்போவுமே கொரோனாவோ கொரோனா இருக்கோ இல்லையான்னா வந்து நம்ம நாட்டில் வந்து வைரஸ் காய்ச்சல் இல்லை வைரஸ்னால வரக்கூடிய தொற்றுன்றது எப்போவுமே எந்த காலத்துலையுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து மக்கள் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் எப்போவுமே இது மாதிரி வெளியே போயிட்டு வந்தால் கை கழுவுறது, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது, ஒரு கும்பலான இடத்துக்கு போனால் மாஸ்க் போட்டுக்கிறது, இல்லை வந்து நம்ம யாருக்காவது வந்து வீட்டில் ஒரு சளி இருமல் இருந்ததுன்னா அவங்கள மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே கூப்பிட்டு போகிறது, ஷாப்பிங் மாலில் காம்ப்ளெக்ஸ்லாம் குழந்தைங்கள கூப்பிட்டு போகும்போது அவங்க கையில் எப்போவுமே ஒரு சானிடைசர் எடுத்துக்கிறது, வீட்டுக்குள்ளே வரும்போது வாஷ் பண்ணிட்டு வர்றது, வெளியே இருந்து வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான ஒரு தனி மனித சுகாதாரங்களை இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டோன்னா பெரும்பாலான வைரஸ் நோய்களை இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து தடுத்துட முடியும் அப்படின்ற வகையில் இது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகே, கொரோனாக்காக மட்டும் இல்லாமல் இந்த சுத்தத்தை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்கிறீங்க சார். அதே போல் இந்த கொரோனா நோய் தொற்றுக்காக லாக்டவுன் இருக்குது. இந்த லாக்டவுன் வந்துட்டு 14th முடிஞ்சிடும். 14th அப்புறம் நான் ரொம்பவே லிபரலாக இருக்கலாம், பழையபடி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு போயிடலாம், மாலுக்கு போகலாம், இது மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு பல பேர் மத்தியில் இருக்குது. பட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்க செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் சார்? இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆகணுமா? இல்லைம்மா, அதாவது லாக்டவுனுங்கிறது வந்து இது சயின்டிஃபிக்காக நடத்தக்கூடிய செயல், இது அதை தான் அரசாங்கம் செயல்பட்டுருக்கு. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்துக்கு வேறு வைத்தியமே இல்லை. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் தான் இதிலுடைய முக்கியமான பங்கு. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்? இந்த லாக்டவுன் பண்ணி மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் போக்குவரத்து அது இது பல பல வழிகளில் பல துறைகளில் நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, ஜனங்களுடைய உயிர் தான் முக்கியம், சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிறதுல தான் அதை இது பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுன் வந்து 21 நாளுங்கிறது ஒரு ஒரு பிரதம மந்திரி சொன்ன மாதிரி ஒரு லக்ஷ்மண் ரேகா தான் இது. நம்மளே நம்ம போட்டுக்க வேண்டிய கோடு தான் இது. அந்த பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்லேருந்து அதை தப்பிக்கணும்னா இதனுடைய இம்பேக்டை இன்னைக்கு தேதிக்கு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த 21 நாள் மறுபடியும் நீடிக்கலாம், நீடிக்காம கூட இருக்கலாம். பட் இதனுடைய இம்பேக்டை வந்து இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் எந்த அளவுக்கு நம்ம இந்திய திருநாட்டில் வந்து இந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கர்வு வந்து அந்த நோய் பரவக்கூடிய கர்வு வந்து மேலே போகாமல் ஃப்ளாட்டனிங், அது ஒரே சீராக இறங்கலைனாலும் பரவாயில்லை, ஒரே சீராக போகிறதுக்கு இந்த லாக்டவுன் எவ்வளோ உதவியாக இருக்கும். இந்த லாக்டவுன் வந்து மறுபடியும் ப்ரொலாங் ஆகிறதுக்கோ அல்லது நீடிப்பதற்கோ அல்லது அதோட முடிவு கொண்டு வருவதற்கோ அது அன்னைக்கு சூழ்நிலையில் உள்ள நிலைமையை பொறுத்து தான் அரசாங்கம் முடிவு எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் கணேசுங்கம்மா, கரூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? நம்ம பாப்பாக்குமா ரொம்ப நாளா இருமல் தள்ளி இருந்துட்டே இருக்குமா, ஒரு 5-6 மாசமாவே. ஓகே,
அது மாத்திரை சாப்பிட்டோம்னா சரியாது, திருப்பியும் வந்து மாத்திரை மருந்து முடிஞ்ச வட்டி திருப்பி இருமல் வருது. அதனால இப்ப எதுவும் இந்த கொரோனா வைரஸ்னால எதுவும் பாப்பா எதுவும் பாதிக்குமா என்னமோ, அதுக்கு வயசு 23 ஆகுங்கம்மா. ஓகே சார், கொஞ்சம் ஹாண்டிகேப் மூல வச்சு கொஞ்சம் கம்மிங்கம்மா அந்த அம்மா பாப்பாவுக்கு. ஓகே சார், உங்க கேள்வி அது அது எதுவும் பாதிக்குமா என்னமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் சார் கொஞ்சம் வழக்கமா சொன்னோம்னா. ஓகே ஃபைன். பொதுவாகவே இது மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா அடிக்கடி இது மாதிரியான ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இது மாதிரி மூச்சுக்குழாயில் வரக்கூடிய தொற்றுநோய் வந்து ரொம்ப ஒரு காமனாக அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு 5-6 ஒரு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் இது காரணம் வந்து இது அவங்க வந்து ஒரு ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் இது மாதிரியான ஒரு தொற்றுநோய் வரதுக்கெல்லாம். அப்போ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து இதில் பல விஷயங்களை பார்க்கணும். முதல்ல போய் இதில் வந்து நீங்கள் அவங்களோட சுகாதாரன்றது மிக மிக அவசியம். நிறைய நேரத்தில் என்னென்னா அவங்களோட பர்சனல் ஹைஜீனை வந்து அவங்களால கேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவங்களால அதை பார்த்துக்க முடியாது. அதனால் கூட இது மாதிரியான ஒரு ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வரதுக்கு காரணமாக இருக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக அது மாதிரி மூச்சுக்குழாயில் சுவாச குழாயில் தொற்றுநோய் வரும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு நுரையீரலையே கூட ஏதாவது ஏற்கனவே ஒரு ஒரு பர்மனண்ட்டான ஒரு பாதிப்புகள் கூட இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இது மாதிரி ஏற்கனவே ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறாங்க, ஏற்கனவே ரிப்பீட்டடாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் அவங்களுமே வந்து சீக்கிரமாக அந்த கொரோனா நோய் வர்றதுக்குமே அவங்களுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணால் இதுக்குரிய இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த வைத்தியத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை ஒரு லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம். இதுக்கப்புறம் எப்போவுமே வந்து அவங்களோட ஒரு பர்சனல் ஹைஜீனை அவங்களால பண்ண முடியலனா கூட வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவங்கள நீட்டாக ஒரு சுகாதாரமாக வச்சுருக்கிறது தான் இது இதுலேருந்து வரதுக்கான வெளியே வரதுக்கான ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பூரமான கரும்பூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? கேள்வி, என்னோட பொண்ணு பேத்திக்கு வந்து அடிக்கடி தும்மல் வருது. ஓகே, அடிக்கடி தும்மல், தலைக்கு தண்ணி ஊத்தலாம், தலையில தண்ணி ஊத்தணும்னா அடிக்கடி தும்மல், ஒரு மாதிரி முக்கான ஒரு மாதிரி முக்கி முக்கி பண்ணுது, அடிக்கடி நீர் ஊழுது. ஓகே, ஃப்ரீக்வெண்டா தும்மல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைம்மா, இது இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறிப்பாக இந்த ஊடகங்களில் சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இது வந்து ரொம்ப ப்ளோவப் ஆனதுனால மக்களுக்கு வந்து ஒரு சாதாரண சிம்டம் கூட ஒரு பெருசாக தோணுது, ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக தோணுது. ஒரு இங்கிலீஷில் ஒரு இசை இருக்குது, அதாவது நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு தாய் தந்தை தம்பி தங்கை போல் காமன் கோல்டும் இருக்கும் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு சே. அது மாதிரி இந்த தும்மல் அல்லது இருமல் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லார் வீட்லேயும் எல்லா நாட்கள்லேயும் இருக்கிறது தான். பட் இந்த கொரோனாவுடைய இன்ஃபெக்ஷனுடைய தாக்கம் வந்ததுனால மக்கள் வந்து ஒரு சாதாரண தும்மலுக்கும் ஒரு இருமலுக்குமே அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம், அல்லது இந்த ஊடகங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் இதனுடைய ப்ளோப் ஆனதுனால கூட இருக்கலாம். ஒரு வகையில் இது நல்லதுதான் வச்சுக்கணும், ஏன்னா கொஞ்சம் இந்த சிம்டம்ஸ் கூடிட்டே போகுதுன்னா ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கு என்ன உள்ள ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பார்ப்பாங்க இல்லையா. ஒரு வகையில் அது இதுதான். ஓகே, வெறும் தும்பல் மட்டும் இருக்கும் போது அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பட் ப்ரிகாஷனரியாக இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காருமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு வனிதா மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நான் செங்கல்பட்டு வந்து பண்றேன் மேடம். எங்க பையன் வந்து ஒரு மாசமா காலேஜில டிரைவரா இருந்தா. ஓகே, அதனால இப்ப நீ வீட்டுக்கு அனுப்பின பிறகு அவர் சூப்பர்ஸ் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஓட்டிட்டு 3 அனுப்புனாரு போன வாரம். ஓகேம்மா, அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் சொல்லிட்டு, சரி ரொம்ப நாள் நீ இழுத்துல போறான்னுட்டு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு 4 வந்துட்டான். ஓகே, அவன் திருப்பி அந்த சூப்பருக்கு கூப்பிடுறாரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கு. அதனால எனக்கு பயமா இருக்குது, அனுப்பலாமா எதுனால பரவாத அப்படின்னு கேக்குதுதான். ஓகே, அவர் பேசிக்கா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நினைக்கிறேன், அது மூலமா பரவுமா? வீட்டுல ஒரு சின்ன குழந்தை வேற இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னு அவங்க அம்மா பயப்படுறதுல வந்து தப்பில்லை, நியாயமும் கூட.
அதே நேரங்களில் நீங்கள் எத்தனை மருத்துவர்கள் நினச்சி பாருங்க, எத்தனை நர்சுங்களை நினச்சி பாருங்க, துப்புரவு பணியாளர்கள் நினச்சி பாருங்க, காவல்துறையினர் நினச்சி பாருங்க, இந்த ஆக்குபேஷன் அசார்டு உள்ளவங்க அதனுடைய விளைவுகளை அவங்க எதிர்நோக்கி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பணியில் இருக்கும் பொழுது இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வந்து அவசியம் தேவை, அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக தேவைன்னா அந்த டிரைவர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அது போய் தான் ஆக வேண்டிய இதுவாக இருக்கும். அது அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அதே போல இப்போ சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரி பற்றி கொஞ்சம் அதிகப்படியான டாக் இருக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? பொதுவாகவே இது மாதிரியான ஒரு வைரஸ் ஒரு எபிடமிக் ஒரு 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 மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் நடக்கும்போது என்னன்னா அது கூடவே சேர்ந்து பல வதந்திகளும் எப்பவுமே வந்துடும். அது இப்போ கொரோனாவில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சார்ஸில் வந்தப்போ கூட, இதுக்கு முன்னாடி பல ஒரு தொற்று நோய்கள் வந்தப்போ கூட, அது கூட வதந்திகள் வந்து மிக வேகமாக இது மாதிரி நோயின் மட்டும் இல்லை, ஏன் நம்ம சுனாமி வந்தப்போ கூட பார்த்தோம், புயல் வந்தப்போ, எப்பெல்லாம் அது மாதிரியான ஒரு நெருக்கடி நிலையில் நாடு இருக்கோ அப்போ வந்து வதந்திகள் வந்து மிக தீவிரமாக பரவ ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த வதந்திகள்னால என்ன பிரச்சனைனா இது வந்து மக்களை வந்து பீதி ஆக்கிடும். அப்போ பீதி ஆகும்போது என்னென்னா அப்போ வந்து மக்கள் வந்து எப்போவுமே ஒரு பதட்ட நிலையிலே இருப்பாங்க. இப்போ வந்து இவ்வளோ பேர் பேசின மாதிரி ஒரு சாதாரண ஒரு சளி, இருமல், ஒரு தும்மல், அதெல்லாம் கூட கொரோனாவாக இருக்குமான்ற மாதிரி ஒரு அச்சம் எப்போவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது பயங்கர ஒரு பதட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து உண்டு பண்ணும். அப்போ இதுலேருந்து எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு சேஃபாக இருக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு கொரோனா தொடர்பாக அரசாங்கம் என்ன சொல்லுதோ, இல்லை உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதோ, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் அவங்க நம்பினா போதும். வேறு எந்த செய்திகளையுமே அவங்க நம்பக்கூடாது. எந்த ஒரு வதந்திகள் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, வேறு எந்த வழியாக வந்தாலும் சரி, அதை நம்பி அதை ஃபார்வேர்ட் பண்ணாமல் முதல்ல மக்கள் இருக்கணும். அதை நான் தாங்களும் நம்பி மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறது இதெல்லாம் தடுத்துட்டு ஒன்லி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அரசாங்கம் என்ன சொல்லுது, இது மாதிரியான மருத்துவ வட்டாரம் என்ன சொல்லுது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் தான் இது மாதிரியான ஒரு பதட்டங்கள் வதந்திகள் பரவுறதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியும். ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ரேகாங்க, நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ரேகா, உங்களோட கேள்வி என்னம்மா? எங்க அக்காவுக்கு வந்து மூணு நாளா தொண்டை வலியா இருக்கு. அவங்களுக்கு அது என்ன தொண்டையெல்லாம் காஞ்சி போகுதுன்றாங்க, வறட்சியா இருக்கு, எனக்கு தொண்டை வலி ரொம்ப நிறைய இருக்குன்றாங்க, ஹாஸ்பிட்டல் போக முடியல, என்ன இதனால என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஓகே, தொண்டை வறட்சியும் இருக்கு, அதே போல தொண்டை வந்துட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொண்டை வலி வந்து ஒரு கொரோனா வைரஸ் பொறுத்தவரை ஒரு முக்கியமான சிம்டம் தான். அது ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்தோம்னா ஒரு 70 பேருக்கு காய்ச்சல் இருக்கும், மீதம் 30 பேருக்கு தொண்டை வலி இருக்கும். ஸோ இந்த தொண்டை வலி 3-4 நாட்களுக்கு செல்ல செல்ல கூடுது, அதனுடைய வீரியம் கூடுதுன்னா நிச்சயமாக அவங்க கொரோனா வைரஸுக்குள்ளே டெஸ்ட்டை பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நேசல் ஸ்வாப், அதாவது அவங்க மூக்கிலேயோ அல்லது தொண்டையில் இருந்த ஒரு ஸ்வாப் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அரசாங்க மருத்துவமனைகளில் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுடைய புரோட்டோக்கால் படி எப்படி அவங்க செல்ஃப் குவாரண்டைனாக இருக்கணுமா அல்லது அரசாங்க மருத்துவமனையில் அவங்க அட்மிட் ஆகணுமா அதுக்குள்ளே வைத்தியங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த தொண்டை வலி நான் முதலே சொன்ன மாதிரி அது தலைவலியாக மாறலாம், பசியின்மையாக மாறலாம், உடம்பு தளர்ச்சி ஆகலாம், மூச்சிறைப்பு வரலாம், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது கூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எம்பர் காஜாமீர் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தேனி மாவட்டம் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? என்ன இப்போ இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் மேடம். ஓகே, இப்போ வந்து நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம சின்ன காசுது மேடம், அதே மேல நாம கொஞ்சம் பாக்கணும், அதே உங்கள்ட்ட ஒரு கேள்வி. என்ன அறிகுறிகள் இருக்கும்னு கேக்குறாரு. அதாவது உங்களுக்கு கொரோனா தொற்று வந்துருச்சுன்னா வந்ததுலேருந்து ஒரு 14 நாட்குள்ள இப்போ சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காய்ச்சல் இருக்கலாம், தொண்டை வலி இருக்கலாம், பசி எடுக்காமல் போகலாம், உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம்,
மூச்சுத்திணறல் இருக்கலாம். மற்றபடி இப்போ இதில் நம்ம என்ன பெருசாக கவனிக்கணும்னா, இப்போ ஏற்கனவே போன நேயர் கேட்டதில் கூட ஒரு முக்கியமான கேள்வி தான். அப்போ வந்து இப்போ இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது நான் உடனடியாக ஆஸ்பத்திரி போகணுமா அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்குள்ள நிலமையில் இப்படி ஒரு 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 தொற்று வேகமாக பரவிட்டு இருக்க சூழலில் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பத்திரி போகிறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்று, ஏன் அப்படின்னா ஆஸ்பத்திரி போகிறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொரு காரணம் என்னென்னா, ஆஸ்பத்திரிக்கு வர எல்லாருக்குமே அரசாங்கம் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியும் பார்க்குறதுமே கிடையாது. அரசாங்கம் வந்து இப்போதைக்கு என்ன கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இல்லைனா கொரோனா உள்ள இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு மட்டுமே தான் அரசாங்கம் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே நமக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்லிடுவாங்கன்ட்டு உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. மற்றபடி உங்களுக்கு இந்த கொரோனா ரிலேட்டட் இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, ஒரு ஃபீவர் இருக்குது, இல்லை போன டைம் சொன்ன மாதிரி ஒரு தொண்டை ஒரு வறட்சி இருக்குது, தொண்டை வலி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக தனிமைப்படுத்திடணும். வீட்டில் உள்ள மற்றவங்க கூட அவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக நேரடி கான்டாக்ட் வச்சுக்காமல் அவங்களோட பொருட்கள் எல்லாம் தொடாமல், ஒரு வீட்டிலலாம் ஒரு அம்மா வந்தால் எப்படி ஒருத்தர் வந்து ஐசோலேட் பண்ணி வைப்போமோ அது மாதிரி ஐசோலேட் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பொருளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தனியாக போட்டு வாஷ் பண்ணுறது, அவங்களோட நேரடியாக தொடர்பு வச்சுக்காமல் இருக்கிறது, அது மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தினா மட்டும் போதுமானது இருக்கும். அதீத காய்ச்சல் வருது, மூச்சுத்திணறல் வருது, மூச்சோட சிரமமாக இருக்குது, இப்படி ஒரு ரொம்ப சிம்டம்ஸ் அதிகமாக இருக்க நேரத்தில் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும். மீதி சாதாரண ஒரு சளி இருமல் தும்மலுக்கெல்லாம் வீட்லேயே இருந்து ஐசோலேட் பண்ணிக்கிறது தான் மிக மிக இப்போதைக்கு ஒரு ஐடியலான ஒன்று. ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் சைதாபேட்ல இருந்து நசுதீன் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு கேள்வி என்ன சார்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதாவது சார், சார் வணக்கம் சார். ஓகே, டாக்டர் சினேகல் தான் இருக்காங்க, சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு இல்லை, காலையில் சன்ரைஸ் ஆகிறப்ப எனக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 10 தும்மல் கண்டினியூவாக வந்துடும் சார். எனக்கு சொல்லுங்க, இப்போ அந்த கொரோனானால நான் வேற ஏதாவது ஒரு சேஃப்டியாக இருக்கணுங்களா, இல்லை இப்போ எப்படி நான் எதுவும் மாத்திரை டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா அதுக்குன்ட்டு? இல்லை நான் முன்னாடி எடுத்துக்கிறேன், இப்போ எடுக்கக்கூடாதுன்னு இருந்து நார்மலாக 10 தும்மல் முடிஞ்சது கவனம் இருக்கிறேன். இப்போ எடுத்துக்கணுமா, சேஃப்டியாக இருக்கணுமா, இல்லை வேணுமா நார்மலாக இருந்துக்கலாமா? இல்லை, நம்மளோட ஒரு இந்தியாவோட ஒரு ஒரு சுற்றுச்சூழல்லாம் வந்து தும்மல்ன்றது மிக சாதாரணமான ஒன்று தான். ஏன்னா வந்து ஒரு பயங்கர ஒரு அலர்ஜிக்கான ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தை தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். எப்போவுமே ஒரு தூசி, ஒரு நெருக்கடியான மக்கள் தொகையெல்லாம் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அதுதான் இது மாதிரி தும்மலாலாம் வெளிப்படும். பட் இதுக்காகலாம் நம்ம வந்து பெருசாக ஒரி பண்ணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் வந்து இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா, எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று பண்ண முடியக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களை தனிமைப்படுத்திக்கிறது மட்டுமே தான். இப்போதைக்கு சோசியல் ஐசோலேஷன் மட்டுமே தான் ஒரே ஒரு தீர்வாக எல்லாராலையுமே சொல்லப்படுது. அதனால் இந்த நோயிலேருந்து உங்களை காத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த நோய் பரவாமல் தடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை வந்து முழுமையாக வந்து தனிமைப்படுத்திக்கிறது, குவாரண்டைன் பண்ணிக்கிறது, அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது, உங்களோட ஒரு பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது, அடிக்கடி கை கழுவுறது, எல்லாத்தையுமே நீட்டாக வச்சிருக்கிறது, இதை மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும் இந்த வைரல் பரவலை வந்து உங்களாலையுமே கட்டுப்படுத்த முடியும். நிகழ்ச்சியில் கொரோனா சார்ந்த பலவிதமான கேள்விகளை டாக்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அது சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களும் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9694. கொரோனா ஒரு உயிர்கொல்லி அப்படி மாதிரி தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கொரோனா வந்தா நிச்சயம் இறந்துரும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா திரும்ப நம்மளோட உற்றார் உறவினர் பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமான நிலைமை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பல பேருக்கு புரியறது இல்ல, நிறைய பேர் குணமாயிட்டு இருக்காங்க. மேக்சிமம் டெத் ரேட்டோட குணமாகறவங்களோட ரேட் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் குணமாகறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சார்? சோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு போறவங்க யாரெல்லாம் குணமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு? அது நான் முதல்ல சொன்ன மாதிரி, என்னுடைய சக நண்பரும் சொன்ன மாதிரி, இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த சமூக வலைதளங்கள்லேயோ அல்லது ஊடகங்கள்லேயோ ப்ளோ பண்ண அளவுக்கு ஒரு உயிர்கொல்லி இல்லை. இதனுடைய வீரியங்கள், இதனுடைய மல்டிப்ளிகேஷன் இருந்தால் கூட ஒரு 100% எடுத்திங்கன்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, சயின்டிஃபிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1.4% தான் இறந்து போவாங்க. 100 பேரில் 2 பேர் தான், அந்த கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 80% வந்து அதில் 80-85% அதிலேருந்து குணமாகி வந்துடுவாங்க. காமன் கோல்டு, எகெயின் நான் ஒரு ஆங்கிலத்தில் பலமொழி சொல்லணுன்னா, காமன் கோல்டை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா 7 நாள் இருக்கும், ட்ரீட் பண்ணலைன்னா 1 வாரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனும் அந்த மாதிரி தான். அதனுடைய வீரியங்கள் கூடும் பொழுது, விருலன்ஸ் கூடும் பொழுது தான் இந்த டெத் ரேட் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டெத் ரேட் எப்போ கூடும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வயதானவர்கள், அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதர் கோமார்பிட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க,
சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், இருதய நோய், நோய் தொற்று, இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சு உள்ளவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த டெத் ரேட் கூடும். மற்றபடி ஒரு சராசரி மனிதன், ஒரு சராசரியாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த டெத் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இது ஒரு உயிர்கொல்லி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. நிச்சயம் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஆர்கே துரைபண்டேன் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். ஆக்சுவலி இப்ப ஆஃப்டர் தட் இந்த இது சொன்ன நம்ம லாக்டவுன் பண்ணதுக்கு அப்புறம் மேடம், ஓகே, சம்டைம்ல வந்து இப்ப நம்ம வாங்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் போது, இந்த டைம்ல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டு வெளியே வாங்கிட்டு வரோம், பட் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பப்ளிக்லக்கு இதுதானே மேடம், வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த மாதிரி அந்த பேக்கெட் இந்த மாதிரி இதுல வந்து இந்த எஃபெக்ட் இருக்க சான்ஸ் இருக்குங்க? ஓகே, சேம் அதே மாதிரியான கேள்விகள் தான் கேட்டிருக்காரு. வெளியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் மூலியமா பரவுமான்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய நேரம் குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க சார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, ஆப்ஜெக்ட்ஸில் எல்லா சர்ஃபேஸ்லையுமே வந்து ஒரு 8 to 12 hours இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஏர்லேயுமே வந்து 8 hours இருக்குன்னு இப்போ சமீபத்தில் WHO கூட சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்போ எல்லா சர்ஃபேஸ்லையுமே இந்த வைரஸ்ன்றது ஒரு 6 to 8 hours இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால, எந்த பொருட்களை எந்த திடப்பொருட்களை நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து அதை எந்த வகையில் நம்ம அதை க்ளீன் பண்ண முடியும். சில பொருளை வந்து வாஷ் பண்ணலாம், சில பொருளை வந்து ஒரு காட்டன் வச்சு நம்ம துடைக்கலாம் ஒரு சானிடைசர் வச்சு, சில பொருளை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணலாம். அது மாதிரி அந்த பொருளோட தன்மையை பொறுத்து நம்ம அதை வாஷ் பண்ணோம். ஆனால் குறிப்பாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இந்த நேரத்தில் அதை மட்டும் தான் நம்ம பண்ணோம், அதுதான் ஒரு கட்டாயமே. நிச்சயம் வெளியிலேருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களை வாஷ் பண்ண வேண்டியது அவசியம் சொன்னீங்க. நீங்கள் WHO வந்துட்டு 12 hours வரைக்கும் டிராவல் பண்ணலாம், அதிக தூரம் டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பேனிக் மூட் அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 arm டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே பரவாதுன்னு சொன்னது, இப்போ அதிக நேரம் பரவும் அதிக தூரம் பரவும்னு சொல்லும் போது மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன வரும் சார்? அதை தான் நான் முன்னே சொன்ன மாதிரி, இதோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கொரோனாவில் வந்து இது வந்து ஹைலி ஒரு டிரான்ஸ்மிஷன் உள்ள ஒரு தன்மை உள்ள வைரஸாக இருக்கிறது தான். இன்னொன்று, இது ஒரு மேன் டு மேன் டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது தான். நம்ம மற்ற இப்போ டெங்குலாம் பார்த்தோன்னா அது கொசுவில்ருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது, அதனால் கொசு அழிக்கிறதுக்குரிய முயற்சிகள் பண்ணப்போ. பட் இது ஒரு மேன் டு மேன் டிரான்ஸ்மிஷன், ஒரு ஹைலி டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறதுனால, அப்போ இது பரவலை வந்து நம்மளால் தடுக்கணும்னா மனிதர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துறது மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னும் வரப்போகிற காலகட்டங்களில் அப்போ வந்து இந்த ஒரு சோஷியல் ஒரு டிஸ்டன்சிங், ஒரு குவாரண்டைன், ஒரு லாக்டவுன் மட்டுமே தான் இந்த வைரஸ் பரவலை வந்து கட்டுப்படுத்தும். இப்போ உலக நாடுகளே என்னென்னா இந்த குரோத் வந்து வேகமாக மேலே போயிட்டுருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுன்றது யாரோட இலக்குமே கிடையாது. இந்த கர்வை வந்து எப்படி ஃப்ளாட் ஆக்குறது அப்படின்றது தான் எல்லாருமே ட்ரை பண்ணோம். அந்த கர்வை ஃப்ளாட் ஆக்குறதுல இந்த ஒரு டிஸ்டன்சிங்கும் லாக்டவுனும் தான் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த வைரஸ் எதன் மூலியமாக பரவினாலும், அது காற்றில் பரவலாம், இல்லை திடப்பொருட்களில் பரவலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு உள்ள பார்க்கலாம், எதன் மூலியமாக பரவினாலும் மனிதர்கள்ட்டிருந்து மனிதர்கள்ட்ட தான் பரவுது. அப்போ வந்து மனிதர்களை வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தும் போது இதோட பரவலை வந்து மிக தீவிரமாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், நான் மணிகண்டன், பரமக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே மணிகண்டன், உங்களோட கேள்வி என்ன? இப்ப தண்ணி மூலமா இது பரவுமா, புலங்குற தண்ணி மூலமா? ஓகே, இப்ப காற்று மூலமா பரவுதுன்ற போல தண்ணி மூலமா பரவுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை, இது வரைக்கும் ஒரு வாட்டர் டிரான்ஸ்மிஷன் வந்து அவங்க எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இது வரைக்கும் வந்து ஒரு ஏர் ட்ராப்பு சர்ஃபேஸில் பரவுறதாக தான் இருக்குது. வாட்டரில் வந்து அது பரவுறதுக்கான இது வரைக்கும் இல்லை, சயின்டிஃபிக் இது சொல்லல அப்படியே. ஆக்சுவலாக வார்ம் வாட்டர் குடிக்கணும் நிறைய, தொண்டையை வந்து வறட்சியாக இல்லாமல் அப்பப்போ வெட் பண்ணணுங்கிறதுக்காக அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். அதுவும் இளஞ்சூடு, அதாவது வார்ம் வாட்டர் குடிக்கிறது மிகவும் நல்லது, எஸ்பெஷலி இந்த வைரஸுக்கு தான் அதனுடைய ஹூ அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரெக்கமெண்டேஷன். எனக்கு வந்து தொண்டை இச்சிங்காவே இருக்கு ஒரு 20 days மேல இருக்கு நான் சென்னை வந்துட்டு திருப்பி புனே வந்துட்டேன் வீட்டுல தனியா தான் இருக்கேன்
பட் அதனால நானும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் காகுல் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு பெயின் எல்லாம் அதிகமா இல்ல, பட் இருந்தாலும் அது ஒரு இச்சிங் மாதிரி இருந்துட்டே இருக்கு கண்டினியூஸ்லா. தொண்டை அரிப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த கொரோனா வைரஸ்னால ஒரு சாதாரணமான ஒரு சிம்டம்ஸ் கூட மக்கள் மனதில் ஒரு பீதியை உண்டாக்குது அல்லது ஒரு அச்சத்தை உண்டாக்குது. அந்த சிம்டம் வந்து கூடிக்கிட்டே போகுது, அல்லது நாட்கணக்கில் ரெண்டு நாள் இருந்தது நாலு நாள் ஆகுது, ஆறு நாள் ஆகுது, நாட்கணக்கிலையும் கூடுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி அவங்க அதுக்கு உள்ள ஒப்பீனியன், அதாவது அதனுடைய இதை பார்க்க வேண்டியது அவசியமாக ஆகுது. பட் இதில் மெயினாக இந்த கொரோனா வைரஸில் முக்கியமான இது இந்த ஊடகங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமுன் காப்போங்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தனிமைப்படுத்தி அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இருந்து பர்சனல் ஹைஜீனை கடைபிடிச்சு குடும்பத்தார் அளவுலேயும் அதை இது பண்ணனா, நிச்சயமாக இந்த உயிர்கொல்லி அல்லது இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை அல்லது தீவிரத்தை குறைக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். பொதுவாக வந்துட்டு இந்த குவாரண்டைன் அப்படின்ற வார்த்தை இப்போதான் பல பேர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது, பல பேருக்கு தெரிகிற வார்த்தையாகவும் இப்போ தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரல் ஹைஜின் பொதுவாகவே கடைபிடிக்கிறது அவசியமான விஷயம்னு சொல்லியிருந்தாலும் இந்த தனிமைப்படுத்துதல்ன்றது பிற நோய்களுக்கும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது இந்த குவாரண்டைன் காலகட்டம் முடிஞ்சிட்டு பிறகு கொரோனாவோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பிறகும் பிற நோயாளிகள் இது மாதிரி தொற்றக்கூடிய நோய்கள்லேருந்து கொஞ்சம் தவிர்க்கணும்னா குவாரண்டைன் பண்ண வேண்டியது அவசியமாக. குவாரண்டைன்ற வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் வந்து குவாரண்டைன்றது நமக்கு புதுசு கிடையாது. நம்ம வந்து நம்மளோட தமிழ் சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு அம்மன் நோய் போடுறப்பெல்லாம் அவங்களை வந்து குவாரண்டைன் தான் பண்ணி வைப்போம். நம்ம வந்து அது ஒரு டேர்ம் குவாரண்டைன்ற டேர்ம் சொல்கிறதுனால மக்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. மற்றபடி நம்ம அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி தான் வைப்போம். அவங்க பொருளை யாரும் எடுக்க மாட்டோம். ஒரு 14 நாள் வீட்டை விட்டு அவங்கள வெளியே அனுப்ப மாட்டோம். வேறு யாரையும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் நல்லா குளித்ததுக்கப்புறம் தான் அவங்கள மற்ற வேலையெல்லாம் செய்ய விடுவோம். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இது மாதிரியான ஒரு தொற்று நோய்களுக்கு நம்ம வழக்கமாக நம்ம பண்பாட்டு ரீதியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இது. எது இந்த நோயெல்லாம் இது மாதிரி ஒரு மனிதர்கள்ட்டிருந்து மனிதர்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ அந்த நோய் தாக்கும்போது வந்து இது மாதிரியான ஒரு தனிமைப்படுத்தல்ன்றது மிக மிக அவசியம் தான். அது ஒன்றும் புதுசுமே கிடையாது, நம்ம பலது வழக்கமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒன்று தான் அது. ஓகே ஃபைன். அதே போல் நீங்கள் அம்மை நோயோடு அதிகப்படியாக அதை கம்பேர் பண்ணி சொல்லும் போது இப்போ வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டுறது வந்துட்டு பல பேருக்கு ஒரு நம்ம வீட்டில் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்களேன்றது ஒரு மன வலியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பட் அம்மை நோய் வரும்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வேப்பங்குத்தை போடுறது, இங்கே வேப்பங்குத்தை போட்டாங்க நீங்கள் நோட்டீஸ் அடிக்கிறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்க, அதுதான் வித்தியாசமாக இருக்குது. பட் இந்த நோட்டீஸ் ஒட்டுறதுனால பல பேர் அந்த தெருக்களில் இருக்கவங்களே வந்துட்டு அவங்களை கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய பார்வை வருது. ஓகே இப்போ குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க, அதை தாண்டி அந்த நோட்டீஸ் பிரித்து பிறகு அவங்க கூட அன்றாடமாக சகஜமாக வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன் அது மாதிரியான ஒரு ஸ்டிக்மடைசிங் வியூ வருதுன்னா மக்களுக்கு இந்த நோய் மேலே உள்ள ஒரு அபிப்பிராயம் தான். இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்போவுமே இதை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்போ இது ஒரு மாபெரும் உயிர்கொல்லி நோய் போல், இது வந்தால் செத்துருவோம், இது ரொம்ப மோசமான நோய் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு நோய் தொடர்பான எண்ணம் தான் அப்போ அந்த நோய் வந்தவங்களை வந்து ஒரு ஸ்டிக்மடைசிங்காக பார்க்க வைக்கிது. அப்போ இவங்களோட போகக்கூடாது, இவங்க இருக்க ஏரியா பக்கமே போகக்கூடாது. இப்போ கூட மதுரை பக்கம் ஒரு ஊரில் வந்து டெல்லி கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தவங்களாம் எங்கள் ஊரில் தங்க வைக்கக்கூடாதுன்ற மாதிரி கூட மக்கள் பிரச்சனை பண்ணுறதா கூட நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நோய் மேலே உள்ள இது மாதிரியான ஒரு எதிர்மறை கண்ணோட்டம் தான் இது மாதிரியான ஒரு எதிர் ஒரு ஸ்டிக்மடைசிங் வியூக்கெலாம் காரணம். அப்போ நோயை பற்றி அவங்க முழுமையாக என்ன உண்மையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நோய் குறித்து இந்த அச்சம் இருக்காது, நோய் குறித்து அந்த பதட்டம் இருக்காது. அப்போ வந்து இது மாதிரி ஸ்டிக்மடைசிங்காக பார்க்குறதுக்கான தேவை இருக்காது. இது ஒரு சாதாரண ஒரு சளி இருமல் மாதிரி வந்துட்டு போகக்கூடிய நோய் தான், வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்கன்னா அப்போ அவங்கள்ட்டிருந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அப்படி ஓட்டுறாங்க. கொஞ்ச நாள் அது சரியாயிடுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். நாளடைவில் இதனுடைய அச்சம் நீங்கிரும். எப்படி அம்மை நோய்க்கு முதல்ல இருந்ததோ அந்த காலத்தில், நாளடைவில் எப்படி அதனுடைய வீரியமெல்லாம் குறைஞ்சி ஜனங்க மத்தியில் ஒரு இது அச்சம் குறைந்ததோ அதுபோல் இதுவும் நாளடைவில் கண்டிப்பாக இது நிலைமை மாறிடும். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் நாங்கள் மதுரை மாவட்டத்தில இருந்து பேசுறேன் மேடம், விஜய் மேடம் பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் இப்ப நார்மலா இருக்கிறவங்களும் பக்கத்துல அந்த தொற்று இருக்கிறவங்களும் எந்த தொடுதல் இல்லாம பக்கம் பக்கம் இருந்தா வருமா மேடம்? எந்த ஒரு இது அவங்க தும்மலோ இருந்தாலோ எதுவும் செய்யல, ஆனா பக்கத்துல பக்கத்துல இருந்தால் வருமா மேடம்? நார்மலா இருக்கிறாங்க, பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பக்கத்துலயே இருக்கிறாங்க ரொம்ப.
அது எது எந்த தொடுதல் இல்லாம இருந்தா அமைதியா இருந்தா அது வருமா? இல்ல, இதனுடைய அடிப்படை கோடு என்ன? சோசியல் டிஸ்டன்சிங் தான். சமூக விலகல் இருந்து அவங்க அவருக்கு இப்போ நம்ம சமுதாயத்திலேயே நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸாக இருப்பாங்க. பாசிட்டிவாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவாக இருப்பாங்க, பட் சிம்டம்ஸே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது அது வேற. பட் ஒரு பாசிட்டிவான பேஷண்ட் இருக்கார் அப்படின்னா, நீங்கள் சமூக விலகலால் சோஷியல் டிஸ்டன்சிங்கை நீங்கள் கடைபிடிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரும்பல் சளி இருக்கு. சொல்லுங்க சார், தொடர்ச்சியா பேசலாம். மேடம், குழந்தைக்கு வந்து வெறும் சளி மட்டும் தான் இருக்கு, தும்பல் இருக்குது, சளி வர மாட்டேங்குது. ஓகே, இப்ப இது ஒரு கண்டினியூஸா ஒரு மூணு முறை நாலு முறை தும்பல் இருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட். ஓகே, குழந்தைகளுக்கு சளி இருக்கு அப்படின்றது ஒரு பொதுவான கேள்வியா இருக்குது. நீங்க வந்து குழந்தைக்கு வந்து மாஸ்க் போட்டுருங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தையோட வந்து ஒரு தனியாக ஒரு ஐசோலேட் பண்ண பாருங்கள். குழந்தையோட பொருட்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு டெட்டால் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த பொருட்கள்லாம் திருப்பி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே மேனேஜ் பண்ணுங்கள். உங்களால் இந்த சின்ன சின்ன சளி இருமல்லாம் வீட்லேயே உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா அது வீட்லேயே அவங்கள வந்து வெறும் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அவங்க பொருட்களை நம்ம டீல் பண்ணுறத மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கெலாம் போக தேவையில்லை. இது அதிகபட்சமாக அந்த சிம்டம்ஸ் அதிகமானால் நம்ம அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும், இப்போதைக்கு அது தேவை இருக்காது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? வணக்கம். வணக்கம் சார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. என் பேர் வெங்கடேசம்மா. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? என்னுடைய கேள்வி வந்து, இப்போ இந்த கொரோனா பத்தி செய்தியில வந்து வெளியாகுமா, அது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆண்டு காலம் ஆகும் சொல்றாங்க. ஓகே, ஒரு ஆண்டு காலம் ஆனா, ஆனா இப்ப அந்நில தொலைக்காட்சியில அதே தொலைக்காட்சியில வந்து அவங்களுக்கு சரி செய்யப்பட்டது, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லை, நலமுடன் திரும்பி போனாருன்றாங்க. ஓகே, அப்ப அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் எனக்கு இதுவா இருந்தா, மருந்து கண்டுபிடிக்கல ஆனா வந்து நோய் குணமாயிட்டு போறா இருந்தாங்க, அது எப்படி மருந்து வந்து ஏதாவது ஒரு 50% கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா, இல்லைன்னா ஏதாவது அவங்களுக்கு நோயே இல்லாம இருந்து சரியாயி போறாங்களா, அந்த கொஞ்சம் டவுட்டா இருக்குமா? பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. வேக்சின் கண்டுபிடிக்கல, மருந்து கண்டுபிடிக்கல, ஆனா குணமடைறாங்க, இது எப்படி முரண்பாடான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் அதான் சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃப்ளூ காய்ச்சல் அல்லது ஒரு காமன் கோல்டினுடைய வெரைட்டி தான் இது. இதனுடைய தாக்கம் அதில் தானே இருக்கு. அதில் 80% நீங்கள் வைத்தியம் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்க சரியாயிருவாங்க. இதனுடைய வீரியம் கூடும் பொழுது தான் அந்த இறப்பு, அதுவுமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 1.4% 2% தான் அதில் அதனுடைய இறப்பு. பட்டு இது இதுக்கெல்லாம் எப்படி இவங்க குணமாகி போகிறாங்கன்னா, இந்த ஐசோலேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங், பர்சனல் ஹைஜீன், குவாரண்டைனில் இருக்கிறது, சிம்டமேட்டிக்காக மேனேஜ் பண்ணுறது, இதில் தான் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லாயி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வேக்சினுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறது. எப்படி ஸ்மால் பாக்ஸ், அந்த பாக்ஸ் வேக்சின், காலரா வேக்சின், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு அதை இது பண்ணி அடியோடு இது பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிற தன்மையில் தான் இருக்காங்க. அந்த வேக்சின் வந்துருச்சுன்னா இந்த கொரோனா வைரஸ் ஃப்யூச்சரில் வர ஜெனரேஷன்ஸுக்கு அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறது. அது இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஃபைன் டாக்டர். இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.